நல்ல மொறு மொறுன்னு கிரன்ச்சியாக இருக்கிற அதுவும் இதை வந்து ஈஸியாக செய்துடலாம் ஸோ ஸ்டே கனெக்டட் பொம்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பன்னீர் பாரை ஒன்று வந்து முழுகிற அளவுக்கு வச்சிடணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டா போதும் இப்படி நம்ம செய்யறதால அந்த பன்னீரில் இருக்கிற தேவையில்லாத புளிப்பு போயிடும் சாப்பிடும் போதும் பன்னீர் நல்லா சாஃப்டா இருக்கும் எல்லா பன்னீர் டிஷ்ஷஸ்க்கும் நம்ம இப்படி செய்யலாம் பன்னீரை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சில்கியாக ஸ்மூத்தாக வந்து நைஃப் வந்து மூவ் ஆகுது ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியுது இப்போ வந்து நமக்கு ரெண்டு பெரிய பெரிய பன்னீர் ஸ்லைசஸ் வந்து கிடச்சாச்சு அடுத்ததாக இதில் தடவ வேண்டிய சாஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மிளகாத்தூள் இதை வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து க்ரீன் சில்லி சாஸோட நான் சேர்த்துடுறேன் ஏதாவது ஒன்று தான் வேணும்னாலும் நீங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சும்மா காரத்துக்காக ரெண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பன்னீரோட ரெண்டு ஸ்லைசஸ்லேயும் இந்த சாஸஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஃபிங்கர் சிப்ஸுக்கு வெட்டுற மாதிரி நீட் நீட்டாக ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வந்து இந்த பனீரை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து மைதாவும் தண்ணியும் கலந்து ஒரு கப்பில் வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு நல்ல கையாலியாக பொடிச்சு வச்சுருக்கோம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் ஸ்ட்ரிப்பு கூட அந்த சாஸோடைய இந்த மைதா தண்ணி இருக்கிறதுல வந்து மெதுவாக புரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸில் வச்சு ஒரு கோட்டிங் மாதிரி நம்ம இப்போ கொடுத்துடலாம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை மேலே அப்படியே தூவுகிற மாதிரி பண்ணிங்கனாலே இந்த மைதா இருக்கிறதுனால எல்லாமே ஒட்டிக்கும் ஆ இப்போ இது வேலை முடிஞ்சிருச்சு இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது வந்து காற்றுல ட்ரை பண்ண வச்சுட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பாக கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்ததாக நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த பனீர் ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா பொரிச்சிடணும் அட் அ டைம் ஒரு மூணு நாலு அளவுக்கு நம்ம பொறிச்சா கூட போதும் இப்போ வந்து பன்னீர் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வந்து நம்ம பொறிச்சிட்டோன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது இதுதான் அந்த டேஸ்ட் வந்து இந்த ரேப்ஸுக்கு வந்து கொடுக்கறது நம்ம பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது மைதா மாவும் கோதுமை மாவும் ஈக்குவலாக சேர்த்து வீட்டில் நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தி மாதிரி செய்திருக்கேன் அது நடுவில் இந்த பனீர் ஃபிங்கர்ஸ் வந்து ரெண்டோ இல்லை மூணோ நம்ம இஷ்டப்படி அதில் வந்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்கறது வந்து நல்ல பொறிச்ச கார்ன்ஃபிளேக்ஸ் ஏற்கனவே இப்போ நம்ம யூஸ் பண்ண எண்ணெயிலேயே கூட இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து டைரெக்டாகவே பொறிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இதுதான் ரேப்ஸுக்கு நல்ல வந்து க்ரஞ்சை வந்து நமக்கு கொடுக்குறது அப்புறம் நல்ல ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் வந்து கொஞ்சூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டமா அது அடுத்தது கொஞ்சம் வந்து ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் வந்து சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம சேர்க்குறது மயோனேஸில் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் கலந்துருக்கேன் காரத்துக்காக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிளைனாக போட்டா கூட பரவாயில்ல அடுத்ததா இதுல நம்ம ஆட் பண்ண போறது வந்து மஸ்டர்ட் சாஸ் இது வந்து கட்டாயம் சேர்க்கணும் இல்லை ஆப்ஷனல் தான் நான் சும்மா வந்து ஒரு கலர் கான்ட்ராஸ்டுக்காக ஒரு மஸ்டர்ட் சாஸும் நான் சேர்த்திருக்கேன் வந்து ரெண்டு மடிக்கலாம் ஒரு இன்னொரு சைடு வந்து வந்து சுருட்டிக்கிட்டே வரணும் இப்போ ஒரு ரோல் மாதிரி வந்து அழகா வந்துரும் எதுவுமே வெளியே வராது இது இப்போ ரோல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது எப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மைதா பேஸ்ட் செய்திருக்கோம்ல அதை வந்து எங்கெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம தோணுதோ அங்கெல்லாம் வச்சு அதை வந்து சீல் மாதிரி பண்ணிடணும் இப்போ இந்த நாலு கார்னர்ஸில் நான் வச்சு இதை வந்து ஒரு பார்சல் மாதிரி இப்போ மடிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரியும் நம்ம மடிச்சுட்டு இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இப்போ பார்த்தா வந்து ஒரு பார்சல் மாதிரி கரெக்டாக ரெடி ஆயிருக்கு இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அடுத்தது முதல்ல இப்போ ரோலை வச்சுட்டேன் அடுத்தது வந்து பார்சல் மாதிரி மடித்ததை வந்து அது செகண்ட் வந்து வச்சுருக்கேன் இது ரொம்ப நேரம் வந்து கிரில்லில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ரெண்டு பக்கமும் அப்படி போட்டு எடுத்துட்டா போதும் நம்ம வீட்டில் வந்து ஆர்டரி தவால கூட இதை வந்து போட்டு எடுக்கலாம் கார்ன்ஃபிளேக்ஸ் பனீர் சேர்த்து நம்ம ரொம்ப சூப்பர்வாக கிரன்ச்சி ராக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன் தேங்க் யூ ஸோ மச்